அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. டுடே வாட் வி ஆர் சேபிள் இஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஜனவரி 14 to 17 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி டே ஜனவரி 15 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இது எதனோட ரிமம்பரன்ஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1949 ஃபீல்டு மார்ஷல் எம் கரியப்பா இருக்கார் இல்லையா? ஸோ அவர் ஃபீல்டு மார்ஷல் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு மார்ஷல். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பிரிட்டிஷ்டேருந்து, அதாவது வந்து ஃப்ளச்சர் அவர் இருந்து கமாண்டர் சீஃபாக இருந்திருப்பார். அவர்கிட்டேருந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கரியப்பாக்கு வந்து இந்த கமாண்டர் இன் சீஃப் பொறுப்பு வந்து இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து யார் வாங்குறா அப்படின்னா, எம் கரியப்பா அவர் தான் வாங்குறாரு. ஸோ அவரோட என்னைக்கு வாங்குறாரு அப்படின்னா, ஜனவரி 15, 1949 தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த இதை இந்த போஸ்டிங் வந்து அவருக்கு மாறுது, சரிங்களா? ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த ஜனவரி 15 வந்து இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ஜனவரி 15 வந்து இந்தியன் ஆர்மி டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எம் கரியப்பா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டுக் போஸ்ட், சரிங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கமாண்டராக வந்து கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியாக வந்து யாராக ஆகிறாரு, சரிங்களா? ஸோ கரியப்பா வந்து கமாண்டர் இன் சீஃபாக வந்து இந்தியன் ஆர்மிக்கு ஆகிறதுனால அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஸ்டெராய்டு வித் த ஃபியூச்சர், சரிங்களா? ஸோ இந்தியன் ஆர்மி டே ஜனவரி 15, 2022 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஸ்டெராய்டு வித் த ஃபியூச்சர் அப்படின்றது தான் தீமாக வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, ஜனவரி 15 வேறு என்ன இம்பார்ட்டன் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி தான் வந்து எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, முன்னாள் முதலமைச்சர், அவரோட பிறந்த தினமும் இன்றைக்கி தான், சரிங்களா? ஸோ அது அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் தினமும் இன்றைக்கி வரும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான டே, சரிங்களா? ஸோ இதில் மேஜர் இம்பார்ட்டனாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மி டே வந்து ஜனவரி 15 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே லான்ச் ஆப்ரேஷன் மிஷன் அமண்ட் ஃபார் பேசஞ்சர் டு ட்ராக் அண்ட் கெட் பேக் லாஸ்ட் லக்கேஜ், சரிங்களா? ஸோ இந்தியன் ரயில்வே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நியூவாக ஒரு மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? ஸோ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் மிஷன், சரிங்களா? ஸோ ஆப்ரேஷன் மிஷன் அமண்ட், சரிங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன வச்சிருக்கனா, அமண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களோட லக்கேஜை லாஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வித்து ஃபோட்டோவோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட வெப் போர்ட்டலில் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பேசஞ்சர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அவங்களோட லக்கேஜ் எதாவது மிஸ் ஆயிடுச்சு, அவங்களோட பிலாங்கிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த மூலமா வந்து தெரிஞ்சிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபோட்டோவோட அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வெப் போர்ட்டல் மூலமா நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த லாஸ்ட்டான லக்கேஜை வந்து திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்றதான் இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, வெஸ்டர்ன் ரயில்வே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் மிஷன் அமண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னாக்கா, லாஸ்ட்டான தொலைஞ்சு போன லக்கேஜஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இவங்க வெப் போர்ட்டலில் போட்டிருப்பாங்க ஃபுல் டீடைல்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த டீடைல்ஸை வந்து அங்கே போயிட்டு கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் பார்க்குறோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோஷல் அட்ரஸ்டு 16th இந்தியா டிஜிட்டல் சம்மிட் 2022, சரிங்களா? ஸோ வந்து காமர்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, 16th இந்தியா டிஜிட்டல் சம்மிட் வந்து லான்ச் பண்ணுறாரு, சரிங்களா? ஸோ பியூஷ் கோயல் வந்து 16th இந்தியா டிஜிட்டல் சம்மிட் வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, யார் பண்ணுறா அப்படின்னா, ஆர்கனைஸ்ட் பை இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, சரிங்களா? ஸோ யார் ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னா, இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சார்ஜிங் ஸ்டார்ட் அப்ஸ், சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, தீம் வந்து சூப்பர் சார்ஜிங் ஸ்டார்ட் அப் அப்படின்ற தீம் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 16 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு, ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 16 என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாரத பிரதமர் மோடினு சொல்லியிருக்காரு. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, இதோட ஒரு பார்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 16th ஸ்டார்ட் அப் டே வந்து டிஜிட்டல் இந்தியா சம்மிட் வந்து நடக்குது, சரிங்களா? ஸோ அடிஷனலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஜனவரி 16 வந்து ஸ்டார்ட் அப் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாரத பிரதமர் இந்த ஆண்டுலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஜனவரி 16 ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ கூடுதலாக பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் என்கரேஜ் லீவரேஜ் அக்சஸ் ப்ரொமோட் அஸ் ஃபேர் ஆஃப் ஸ்டார்ட் அப், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்ட் அப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பல்வேறு விஷயங்கள் அக்சஸ் அண்ட் ப்ரொமோட் இதில் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்ட் அப்புக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதான் பார்க்குறோம், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 6 இயர்ஸில் வந்து 82 யூனிகார்ன்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில் சமீப காலங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, 82 யூனிகார்ன்ஸ் வந்து லாஸ்ட் 6 இயர்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, வேர்ல்டே 3rd largest, சரிங்களா? ஸோ அமெரிக்கா சைனாக்கு அப்புறம் அதிக யூனிகார்ன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண யாருன்னா, இந்தியா தான், சரிங்களா? ஸோ பெரிய அளவில் யூனிகார்ன்ஸும் சரி, ஸ்டார்ட் அப்ஸும் சரி, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, சமீப காலங்களில் இந்தியா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதோட ஒரு பார்ட்டாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, 16th சம்மிட் வந்து நடத்துறாங்க, சரிங்களா? ஸோ 16th சம்மிட் இந்தியா டிஜிட்டல் சம்மிட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2022 நடத்துறாங்க. ஸோ யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னாக்கா, பியூஷ் கோயல் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இதை கண்டக்ட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
former West Indies cricketer Clive Lloyd receives knighthood. சரிங்களா? சோ வந்து முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் கேப்டன், அதாவது யார் அப்படின்னாக்கா கிளைவ் லாய்ட் அப்படின்றவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கான கேப்டனாக இருந்தவர். ஸோ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா நைட்ஹுட் பட்டம் வந்து பிரிட்டிஷ் எம்பையர்னால வாங்கப்படுறாரு. சரிங்களா? ஸோ இவர் எதுக்காக இதை வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரெண்டு டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருப்பார். 1975, 1979 வாங்கி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இவருக்கு விருது கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வில்லியம் தான் வந்து விருது கொடுத்துருக்காரு. சரிங்களா? பிரின்ஸ் வில்லியம் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 வேர்ல்டு கப்லையும் 1979 கிரிக்கெட் வேர்ல்டு கப்லையும் இவர் தான் வந்து வேர்ல்டு வாங்கி கொடுத்துருவார். வேர்ல்டு கப் இனாகரேஷனே பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா கிரிக்கெட்டுக்கான வேர்ல்டு கப் இனாகரேஷன் 1975 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1975 சரி 1979 தொடர்ந்து இரண்டு முறை என்ன பண்ணுவார் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து கப்பு வாங்காங்க. ஸோ யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளைவ் லாய்ட் தலைமையில் தான். சரிங்களா? ஸோ கிளைவ் லாய்ட் தலைமையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த கப்பை வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து ரெண்டு டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கப்பு வாங்குவாங்க 1975-79. சரிங்களா? இரண்டு முறை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த கிளைவ் லாய்ட் வந்து இந்த சாதனை பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 27 டெஸ்ட் மேட்சஸில் வந்து வித்தவுட் டிஃபீட்டாக வந்து ரன் பண்ணியிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ். சரிங்களா? வெஸ்ட் இண்டீஸ் வந்து 27 டெஸ்ட் மேட்ச் போட்டிகளில் தொடர்ந்து வந்து தோல்வியே காணாமல் விளையாண்டுருக்கு இவரோட தலைமையில். அது மட்டும் இல்லாமல் 11 வின் வந்து தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாகவும் ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு பெரிய சாதனை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 27 போட்டிகளில் தோற்காமல் இருந்திருக்காரு. அதே போல் 11 முறை வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறாரு வரிசையாக ஜெயிச்சிருக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி இவரோட தலைமையில். இது மட்டும் இல்லாமல் 2 உலகக்கோப்பையும் வாங்கி கொடுத்துருக்காரு கிளைவ் லாய்ட். ஸோ இதெல்லாம் பாராட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவருக்கு நைட்ஹுட் அப்படின்ற பட்டம் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா அப்படின்னா பிரின்ஸ் வில்லியம் தான். சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் எம்பையர் என்ன பண்ணுதுன்னா நைட்ஹுட் பட்டம் கொடுக்குது. ஸோ அந்த நைட்ஹுட் பட்டம் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சார் அப்படின்ற இதை வந்து பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சார் சார்னு கூப்பிடுறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து சார் அப்படின்ற நேம் வந்து இந்த நைட்ஹுட் பட்டம் வாங்கினவங்க அவங்க பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பட்டம் கொடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ இதை யார் வாங்குறா அப்படின்னாக்கா கிளைவ் லாய்ட் தான் வந்து வாங்குறாரு. கூடுதலாக பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயான் மார்கன் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலேய அதாவது வந்து இங்கிலாண்டோட பிரசன்ட் கேப்டனாக இருக்கக்கூடிய அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அவார்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் கேப்டன் இயான் மார்கன். சரிங்களா? ஸோ இங்கிலாண்டோட கேப்டன் இயான் மார்கனுக்கு என்ன பண்ணுறாங்க ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அவார்டு கொடுக்குறேன். இவருக்கு ஏன் இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ரொம்ப வருஷமாகவே கிரிக்கெட்டை ஆரம்பித்து வந்து எங்கள் ஆங்கிலேயர்கள்னாலும் அவங்களால வந்து உலகக்கோப்பையாக வாங்க முடியாமல் இருந்திருக்கும். சமீபத்தில் நடந்த 2019 வேர்ல்டு கப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இயான் மார்கன் தலைமையிலான இங்கிலீஷ் டீம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அவார்டு வந்து இயான் மார்கன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கிரிக்கெட் பிளேயர் இங்கிலாந்து கேப்டன் இயான் மார்கனுக்கு என்ன பண்ணுறாங்க ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நைட்ஹுட் அவார்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளைவ் லாய்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஸ்னிம் மீர் பிகம் த வேர்ல்டு நம்பர் ஒன் இன் பேட்மிண்டன் அண்டர் 19 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ். சரிங்களா? ஸோ தஸ்னிம் மீர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் 19 பேட்மிண்டன் வேர்ல்டு கப்பில் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்டர் 19ல் இப்போ ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னா தஸ்னிம் மீர் இந்தியாவை சேர்ந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னே வரைக்குமே யாருமே இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அண்டர் 19ல் ஃபஸ்ட்டு வந்ததில்லை இந்தியாவை சேர்ந்தாங்க. இந்தியாவை சேர்ந்த பெண் யாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அண்டர் 19ல் ஃபஸ்ட்டு வந்ததில்லை. அதிகபட்சமாக பிவி சிந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அண்டர் 19 பேட்மிண்டனில். சரிங்களா? ஸோ அண்டர் 19ல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு இந்தியன் உமன் ஃபஸ்ட்டு ரேங்கிங் வந்து வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா டஸ்னிம் மீர் தான் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்த்தியாக 3 ஜூனியர் இன்டர்நேஷனல். சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3 ஜூனியர் இன்டர்நேஷனல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. எங்கெங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியா ஃப்ரான்ஸ் பெல்ஜியம். சரிங்களா? ஸோ இங்கே நடந்த அண்டர் 19 டோர்னமெண்ட்டில் 3 இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து கோல்டு மெடல் வந்து கண்டினியூஸாக வந்து பல்கேரியா ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் இதெல்லாம் வின் பண்ணதுனால நம்பர் ஒன் பொசிஷன் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்டர் 19 நம்பர் ஒன் பொசிஷனில் இப்போ யார் இருக்கா அப்படின்னா தஸ்னிம் மீர் தான் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ கூடுதலாக பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் ரேங்கிங்கில் வந்து இவங்க 602 பிளேஸில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் ரேங்கிங்கில் 602 பிளேஸில் இருந்திருக்காங்க. ஹையஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி டஸ்னிம் மீருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா பிவி சிந்து வந்திருக்காங்க செகண்ட் பிளேஸில் இருந்திருக்காங்க அண்டர் 19. சரிங்களா? ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறாங்க வேர்ல்டு ரெக்கார்டை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்டர் 19 ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா தஸ்னிம் மீர் அவங்க வந்து பேட்மிண்டனில் ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ்சிடி கெட்ஸ் அப்ரூவல் டு ஹோல்ட் ஃபஸ்ட் வேர்ல்டு டெஃப் T20 கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2023. சரிங்களா? ஸோ ஏஎஸ்டி ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் டெஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வேர்ல்டு டெஃப் T20 கிரிக்கெட் வந்து நடத்த போகிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா
காது கேளாதவர்களுக்கான உலகக்கோப்பை போட்டி சரிங்களா, T20 உலகக்கோப்பை போட்டி, காது கேட்காதவங்களுக்கான உலகக்கோப்பை போட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போட்டி நடத்துகிறாங்க சரிங்களா. ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படின்னாக்கா கேரளாவில் தான் நடக்க போகிறது சரிங்களா. ஸோ கேரளாவில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த போட்டி வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் டெஃப் சரிங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2019 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெஃப்புக்கான T20 வேர்ல்டு கப் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2019 கண்டினியூஸாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 19, 20, 21, 22 வரைக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த கேம் நடத்த முடியாதமோ போயிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா டியூ டு கோவிட் பேண்டமிக்னால என்னாச்சு அப்படின்னாக்கா வரிசையாக வந்து நடத்த முடியாமல் போயிட்டே இருந்தது. ஸோ அட் லாஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா கேரளாவில் January 10-20 வந்து நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா. 2023 10-20 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா T20 டெஃப்புக்கான சரிங்களா காது கேளாதவர்களுக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி T20 போட்டி நடக்க போகுது சரிங்களா. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் தான் நடக்க போகுது. ஸோ இந்தியா தான் நடத்த போகிறாங்க January 10-20 நடத்த போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2023 தான் 2019 ஆரம்பிச்சு இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட் லாஸ்ட்டாக வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க டியூ டு கோவிட் பேண்டமிக்னால கொடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ இப்போ கடைசியாக வந்து 2023 January 10-20 வந்து 10 வந்து இந்த போட்டியை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸாக இந்தியா உட்பட 8 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் டெஃப் காட் அப்ரூவல் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் த டெஃப் சரிங்களா. ஸோ இன்டர்நேஷனல் கமிட்டிகிட்டேருந்து இவங்க அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அதனால் காது கேளாதவர்களுக்கான உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி நடத்த போகிறோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா கேரளா நடக்க போகுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th கச்சாய் லெமன் ஃபெஸ்டிவல் பிகின்ஸ் இன் மணிப்பூர் சரிங்களா. ஸோ சமீபத்தில் மணிப்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா கச்சாய் லெமன் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லெமனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. ஸோ இந்த கச்சாய் லெமன் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஐ டேக் ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ் டேக் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் சரிங்களா. ஸோ ஜிஐ டேக் வாங்கின லெமன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மணிப்பூர் பேஸ்ட் கச்சாய் லெமன் சரிங்களா. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த லெமனோட ஸ்பெஷாலிட்டி இந்த லெமனுக்கான இதெல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 18th கச்சாய் லெமன் ஃபெஸ்டிவல் வந்து மணிப்பூரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ மணிப்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா 260+ ஸ்டால்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க வேரியஸ் லெமன்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லெமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து பார்வைக்கு வைக்கிறாங்க. அதே போல் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா தீம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கச்சா இலமன் சரிங்களா. ஸோ தீம் என்ன அப்படின்னா ஆர்கானிக் கச்சா இலமன் ஃபார் சேஃப் அப்படின்றத சேஃப் என்விரான்மெண்ட் அண்டு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரிங்களா. ஸோ தீம் என்ன அப்படின்னா ஆர்கானிக் கச்சா இலமன் ஃபார் சேஃப் என்விரான்மெண்ட் அண்டு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதான் தீமாக வச்சு இந்த ஷோ கேஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ 18th எடிஷன் ஆஃப் கச்சா இலமன் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா ஆர்கானிக் கச்சா இலமன் ஃபார் சேஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற தீம் பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ இதோட ஒரு பார்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெமன் ஃபார்மர்ஸ்க்கும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ வந்து இந்த ஃபெஸ்டிவலில் வந்து வெறுமனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது மட்டும் அதாவது வந்து டிஸ்பிளே மட்டும் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் லெமன் ஃபார்மர்ஸுக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸும் வந்து என்ன பண்ணி போகிறாங்கன்னா சொல்லித்தராங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 18th கச்சாய் லெமன் ஃபெஸ்டிவல் வந்து பிகின் பண்ணியிருக்கு எங்கே அப்படின்னா மணிப்பூரில் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு இந்தியா கிவ் சப்போர்ட் டு ஸ்ரீலங்கா டு ஓவர் கம் ஃபாரக்ஸ் கிரிசிஸ் சரிங்களா. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து நாடு வந்து திவாலாகக்கூடிய நிலமையில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் வந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இயர்லி $900 சரிங்களா. ஸோ $900 மில்லியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா யூரோப்பியன் டாலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபண்டிங் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீலங்காவை வந்து எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 900 மில்லியன் லோன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொடியூ கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ யார் மூலமாக அப்படின்னாக்கா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 900 மில்லியன் லோன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்களோட எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்தியா வந்து ஃபண்டிங் பண்ணி அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் டு பர்ச்சேஸ் பிரம்மோஸ் க்ரூயிஸ் மிசில் ஃப்ரம் இந்தியா. ஸோ சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா பிலிப்பைன்ஸாக வந்து முதோ முதோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்மோஸ் க்ரூயிஸ் மிசைல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாங்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய பிரம்மோஸ் மிசைல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா முதோ மதிய பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி தான் வந்து வாங்குறாங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா வந்து இந்தியாவே பிரம்மோஸ் டெஸ்டிங் வந்து நிறையா பண்ணியிருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதனோட வெளிப்பாடாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மோஸ் க்ரூயிஸ் மிசைல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பிலிப்பைன்ஸ் நாடு வந்து வாங்குறாங்க சரிங்களா. ஸோ இந்தியா பிலிப்பைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி
to purchase சரிங்களா சோ என்ன வேரியன்ட்ல வாங்குறாங்க அப்படினாக ஷோர் வேரியன்ட் சரிங்களா சோ நேவல் வேரியன்ட்ல தான் வாங்குறாங்க சரிங்களா நேவல் வேரியன்ட்ல ஷோர் பேஸ்டு ஆன்டி மிசைல் சிஸ்டம் அக்விசிஷன் ப்ராடக்ட் சரிங்களா சோ அத தான் வந்து என்ன பண்றாங்க அப்படினாக வாங்குறாங்க நேவல் வேரியன்ட் தான் வந்து என்ன பண்றாங்க பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி வாங்குறாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்ன பண்றாங்க அப்படினா இந்தியா கிட்ட இருந்து பிலிப்பைன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படினா பிரம்மோஸ் மிசைல் வந்து வாங்குறாங்க சரிங்களா சோ இதன் மூலமா என்ன பண்றோம் அப்படினா டிஃபென்ஸ் டெக்னாலஜில தன்னிறைவு அடைஞ்சது இல்லாம சர்ப்ளஸ் ட்ரேடும் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் சரிங்களா சோ அப்ப பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் மிசைல விற்கிறது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜில நம்ம ஒரு அடுத்த ஸ்டோனேஜ் அதாவது நம்ம வந்து ஒரு காலத்துல வந்து மிசைல்ஸ் வாங்கிட்டு இருந்தது போக இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு மிசைல்ஸ் விற்கிறோம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் நாம் பாக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு சரிங்களா சோ சமீபத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய அவார்டு கொடுத்தாங்க என்னென்ன அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அவார்டு சரிங்களா சோ ஐயன் திருவள்ளுவர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா எம் மீனாட்சி சுந்தரம் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ ஐயன் திருவள்ளுவர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆல் இண்டியா சங்க பேரவை பிரசிடென்ட் எம் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ திருவள்ளுவர் அவார்டு யார் வாங்கியிருக்கு அப்படின்னா எம் மீனாட்சி சுந்தரம் அவர் யாரு அப்படின்னா ஆல் இண்டியா சங்க பேரவை பிரசிடென்ட் சரிங்களா சோ ஆல் இண்டியா சங்க பேரவை பிரசிடென்ட் எம் மீனாட்சி சுந்தரத்துக்கு தான் ஐயன் திருவள்ளுவர் அவார்டு கொடுத்திருக்காங்க அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு சரிங்களா சோ பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு யாரு கொடுத்திருக்கா அப்படின்னா குமரி ஆனந்தனுக்கு கொடுத்திருக்காரு சோ இவர் உங்களுக்கு தெரியும் குமரி ஆனந்தன் யாரு அப்படின்றது சோ இவர் பாத்தீங்கன்னாக்கா ஃபார்மர் எம்பி ஹெச் வசந்தகுமாரோட பிரதர் அஸ் வெல் அஸ் தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனோட ஃபாதரும் கூட அஸ் வெல் அஸ் இவர் வந்து பெரிய ரைட்டரும் கூட இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கார் குமரி ஆனந்தன் ஸோ அவர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் கூட ஈவன் காமராஜர் கூட கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதனால பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு யார் கொடுக்குறா குமரி ஆனந்தனுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவார்டு சரிங்களா ஸோ டாக்டர் அம்பேத்கர் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் கே சந்துரு சரிங்களா ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ ஜட்ஜ்மெண்ட்லேயும் நிறையா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க டாக்டர் அம்பேத்கர் அவார்டு யாருக்கு கொடுக்குறா அப்படின்னாக்கா ரிட்டையர்டு ஜட்ஜ் கே சந்துரு அவர்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவார்டு தந்தை பெரியார் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா திராவிடன் மூவ்மெண்ட் ஹிஸ்டாரியன் எஸ் திருநாவுக்கரசு சரிங்களா ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் திருநாவுக்கரசுக்கு 2006 திருவிக்கா விருது வந்து அப்போதைய சிஎம்மா இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா விருது கொடுத்திருப்பார் இப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தந்தை பெரியார் அவார்டு வந்து எஸ் திருநாவுக்கரசு கொடுக்குறாரு இவர் வந்து நிறைய என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திராவிடர்களோட அந்த வாழ்க்கை வரலாறு அதே போல் டிராவிடன் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிஸ்டம்ஸ் அதை பற்றிலாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுக்குறாப்புனா எஸ் திருநாவுக்கரசுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ இங்கே யார் யாருக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா ஐயன் திருவள்ளுவர் அவார்டு வந்து எம் மீனாட்சி சுந்தரத்துக்கு கொடுத்துருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் விருது குமரி ஆனந்தனுக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கே சந்துரு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருநாவுக்கரசு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 4 அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு தான் வந்து இந்த 4 அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்க இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 lakh rupees தான் வந்து அமௌண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டிங்கை வந்து 1 lakh என்ன பண்ணுறாங்கன்னா 5 lakh rupeesக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மை அண்டு இனாக்கில் ரிசீவ்டு குளோபல் உமன்ஸ் ஹெல்த் டெக் அவார்டு சரிங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்மை அண்ட் இனாக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டெக்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா குளோபல் உமன்ஸ் ஹெல்த் டெக் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ யார் இந்த விருதை கொடுக்குறா அப்படின்னா வேர்ல்டு பேங்க் குரூப்பும் கன்சியூமர் டெக்னாலஜி அசோசியேஷன் தான் சரிங்களா ஸோ யார் இந்த விருதை கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் குரூப் அண்ட் கன்சியூமர் டெக்னாலஜி அசோசியேஷன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அவார்டை கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நிர்மைக்கு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இயர்லி ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் மெடிக்கல் டிவைஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர்னால பாதிக்கப்படக்கூடிய நியர்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70,000+ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இயர்லி பிரஸ்ட் கேன்சரை வந்து ஃப்ரீயாகவே டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்மைக்கு இந்த விருதை கொடுக்குறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இனாக்கலுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபீட்டல் லைட் சரிங்களா ஸோ ஏஐ பவர்டு ஃபீட்டல் ஹார்ட் ரேட் மானிட்டர் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டூப்ளர் எஃபெக்ட் மூலமா மானிட்டர் பண்ணுறத விட இது என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது ஏஐ பவர் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் மானிட்டர் ஸோ இதன் மூலமா என்ன பண்ணுறாங்கன்னா சிசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாய் சேய் சிசு நலம் வந்து என்ன பெரிய அளவில் பாதுகாத்துருக்காங்க பல லட்சம் பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இனாக்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ நிர்மைக்கு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிரஸ்ட் கேன்சருக்காக கொடுக்குறாங்க இனாக்களுக்கு எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து குழந்தைகளோட அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஹார்ட் ரேட்டை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க அதே போல் கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக இனாக்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா குளோபல் உமன்ஸ் ஹெல்த் டெக் அவார்டு வந்து இந்த ரெண்டு ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ யார் யார் அப்படின்னா நிர்மை அண்ட் இனாக்கல் அப்படின்ற டெக் தான் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்
2021 ரிலீஸ் சரிங்களா. சோ இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இந்தியா வந்து பை ஆனுவலா என்ன பண்ணுவாங்க, இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க சரிங்களா. சோ 2021க்கான ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எத்தனாவது ரிப்போர்ட் அப்படின்னு 17th ரிப்போர்ட் சரிங்களா. சோ இதை யார் வெளியிடுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சரிங்களா. சோ யார் யாரை வெளியிடுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க வெளியிடறாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 20 த ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ஆஃப் தி நேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.72% ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா சரிங்களா. ஸோ இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவில் பார்த்தீங்கன்னாக்கா 24.72% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா காடுகளில் பார்த்தீங்கன்னா 21.7% வந்து பவர் ஃபுல்லி கவர்டுக்கு வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதே போல் ட்ரீ கவராக வந்து 2.91% இருக்கு சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 24.72% வந்து ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து ஃபுல்லி ஃபாரஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா 24.72% வந்து ஃபாரஸ்ட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் சரிங்களா. ஸோ மத்திய பிரதேசம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்காங்க சரிங்களா. நாட்டிலேயே அதிக காடு இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா இப்போது மத்திய பிரதேசம் சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து யார் வரா அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, சத்தீஸ்கர் தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ் ஒடிஷா, ஃபிஃப்த் பிளேஸ் மகாராஷ்டிரா சரிங்களா. ஸோ டாப் ஃபைவ்ல யார் இருக்கு அப்படின்னா டாப் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேசம் இருக்காங்க, செகண்ட் அருணாச்சல பிரதேஷ் இருக்காங்க, தேர்ட் சத்தீஸ்கர், ஃபோர்த் ஒடிஷா, ஃபிஃப்த் மகாராஷ்டிரா சரிங்களா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோராம் சரிங்களா. ஸோ மிசோராம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் சரிங்களா நார்த் ஈஸ்டர்ன் சைடில். செகண்ட் வந்து யார் வரா அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் வராங்க சரிங்களா. ஸோ தேர்ட் வந்து மேகாலயா, ஃபோர்த் மணிப்பூர், ஃபிஃப்த் நாகாலாந்து சரிங்களா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் யார் ஃபர்ஸ்ட் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோராம் தான் ஃபஸ்ட் வராங்க சரிங்களா. ஸோ மிசோராமில் தான் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அருணாச்சல பிரதேஷ், அடுத்து மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, ஓவராலாக பார்த்தா மத்திய பிரதேஷ் வராங்க சரிங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்ஸ் ஃபாரஸ்ட் அடர்ந்த காடுகள் பார்த்தீங்கன்னாக்கா 76.87% இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 76.87% இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட் 76.8% இருக்குது. மாடரேட் டென்ஸ் ஃபாரஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 40-70% வந்து 9.33 தான் இருக்குது சரிங்களா. ஸோ மாடரேட் ஃபாரஸ்ட் வந்து 9.33 இருக்குது, டென்ஸ் ஃபாரஸ்ட் 76.8% இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9.34% தான் இருக்குது சரிங்களா. ஸோ ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வே சாதாரணமாக புல் தரைகள் அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.42% இருக்குது சரிங்களா. ஸோ சின்ன சின்ன செடிகள் இருக்க மாதிரி ஸ்க்ரப் இருக்கிற மாதிரியான இது எவ்வளோ இருக்குன்னா 1.42% இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் கால்குலேஷனோட கம்பேர் பண்ணும்போது 2261 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ ஏற்கனவே இருந்ததை விட எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 2261 சதுர கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட்டோட பரப்பளவு சமீபத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் சரிங்களா. ஸோ காடுகளை இப்போன்னு சமீபத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய இதில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதோட ஒரு இதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டோட அளவு வந்து கூடியிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா. ஸோ நிறைய ரெமிடியல் மெஷர்ஸ்க்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2261 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்தியாவில் அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் கடைசியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2261 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட்டோட அளவு கூடியிருக்கு. அதே போல் மத்திய பிரதேசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது சரிங்களா. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டேட்டில் வந்து மத்திய பிரதேசம் வந்து அதிகமான காடுகள் உள்ள பகுதியாக அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூகே லான்ச் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் சரிங்களா. ஸோ இந்தியாவும் யூகேவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமீபத்தில் ஃப்ரீ ட்ரேட் நெகோசியேஷன் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு வந்து முடிக்கும், 1 இயரில் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 எண்டில் தான் வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக என்னென்ன ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் வந்து எண்டு வந்து 2022 தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக டார்கெட்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுளிங் த ட்ரேட் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டத்துக்குமான ட்ரேட் கேப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டபுள் பண்ணணும் சரிங்களா. ஸோ ரெண்டு பேருக்குமே ட்ரேட் வந்து டபுள் பண்ணணும் சரிங்களா, எப்போ அப்படின்னா 2030 பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் ட்ரேடை வந்து USD வந்து US டாலரில் வந்து 100 பில்லியனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க. ட்ரேடை வந்து டபுள் பண்ண போகிறோம் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் டாலருக்கு வந்து என்ன பண்ணுற அப்படின்னா ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபோக்கஸ் ஏரியா மெயினான ஏரியா என்னதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் டெய்ரி சரிங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் டெய்ரி வந்து ப்ரீ இதுவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோக்கஸ் ஏரியாவாக பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸும் இம்ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ குட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் எது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா
டெக்ஸ்டைல்ஸ், லெதர் குட்ஸ், ஃபுட்வேர் சரிங்களா. டெக்ஸ்டைல், லெதர் குட்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ல என்ன பண்ணுறோம்னாக்கா இதில் வந்து பெரிய அளவில் வந்து ஜாப் வந்து கிரியேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஜாப் கிரியேட் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்போர்ட்டிவ் இம்ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஐடி, நர்சிங், எக்ஸ்போர்ட்டிங் இன் சர்வீஸ் சரிங்களா. ஸோ இதுலேயும் வந்து என்ன பண்ணுறோம்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சரிங்களா. ஸோ இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டத்துக்குமான எக்கனாமிக் கோஆப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேட் வந்து பெரிய அளவில் கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா தான் இந்தியாவும் யூகேவும் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஓப்பன் கையெழுத்து வருகிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ட்ரேட் பேரியர்ஸ் நிறையா வந்து டிக்ரீஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ட்ரேட் டேரிஃபு, டாக்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்களில் ப்ராப்ளம்ஸ் வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கிரியேட் இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது. ஸோ இதன் மூலமாக அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த ரெண்டு செக்டாரையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். அஸ் வெல் அஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐடி செக்டர், அதே போல் வந்து குட்ஸ் சர்வீஸ் செக்டரில் மற்ற டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸு, லெதர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஓவராலாக முடிய போகிறது எப்போ அப்படின்னாக்கா 2022 எண்டில் அப்படின்றதா நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக சமீபத்தில் கூட பேசப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் கூட பல இடங்கள், அதாவது வந்து மெரினா பீச் உட்பட பல இடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா நெஸ்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சமீபத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தர்கார்லி பீச் சரிங்களா. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தர்கார்லி பீச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நெஸ்டிங் ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் நெஸ்டிங் பண்ணதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற தர்கார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய பீச்சில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நெஸ்டிங் ஏரியா கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு கார்னிவரஸ் ரேர் ஸ்பீஷஸ் சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயூசியனால் வல்னரபுள் அந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ வல்னரபுள் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவரஸ் மெயின்லி ஃபிட் ஜெல்லி ஃபிஷ், ஷ்ரிம்ப், ஸ்னெயில்ஸ் சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜெல்லி ஃபிஷ், ஷ்ரிம்ப், ஸ்னெயில்ஸ் இதை தான் சாப்பிடும் சரிங்களா. ஸோ வந்து இறால், ஜெல்லி மீன், நத்தை போன்ற உணவுகள்லாம் வந்து இது எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிரிட்டிக்கலி வல்னரபுள் அப்படின்றது ஐயூசியனோட ஸ்டேட்டஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சமீபத்திய நெஸ்டிங் ஏரியாவன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தர்கரிலா பீச்சில் தான் வந்து நெஸ்டிங் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் சி மொலாஸ்கஸ் சரிங்களா. ஸோ மொலாஸ்கஸ் உங்களுக்கு தெரியும் ஃபைலம் மொலாஸ்கஸ், அதில் புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஃபேமிலியில் ஒரு ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலோஃபேஜியா நந்தாயி சரிங்களா. நந்தாயி சைலோஃபேஜியா நந்தாயி அப்படின்றது தான் வந்து அந்த மொலாஸ்கஸ் ஃபேமிலி சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நியூ ஸ்பீஷியஸ் சரிங்களா. ஸோ மொலாஸ்கஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இது வந்து மின் உடலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சாஃப்ட் பாடி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் நத்தை இருக்குல்லையா, ஸோ அதை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ அதோட ஸ்பீஷஸில் என்ன பண்ணிருக்காங்கன்னா சைலோஃபேஜியா நந்தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ ஸ்பீஷஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல சரிங்களா. ஸோ அரேபியன் சீல தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா. ஸோ சைலோஃபேஜியா நந்தாயி சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா வுட் ஈட்டிங் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வுட் ஈட்டிங் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 7000 மீட்டரில் தான் வந்து இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ 7000 மீட்டரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அனிமலை பார்க்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாடி சரிங்களா. ஸோ சாஃப்ட் பாடி ஒன்று தான் மொலாஸ்க் ஸ்னெயில் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் பெனிஃபிட் சச்சஸ் ஃபிஷரிஸ் மற்ற இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மார்கல்ச்சர், ஃபிஷிங்ஸ் இந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7000 மீட்டரில் அடியில் தான் வந்து இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா மொலாஸ்கஸ் ஃபேமிலி சேர்ந்த நியூவாக ஒரு ஸ்பீஷஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா சைலோஃபேஜியா நந்தாயி அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா 50 சரிங்களா. சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கென்யாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பவர் கிரிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் கென்யா நாட்டில் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதா பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு வேரியண்ட்டில் பண்ணுறாங்க 440 கிலோ வோல்ட்டும் பண்ணுறாங்க 240 கிலோ வோல்ட்டு ரெண்டு இது பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ரெண்டு வேரியண்ட்டில் என்ன பண்ணுறாங்க நிறைய பவர் கிரிட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக கென்யாவில் வந்து ஃபுல்லி பவர் டிரான்ஸ்மிஷனாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இது யார் பண்ணுறாங்கனா இந்தியா தான் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ரிக்கா 50 அப்படின்ற இனிஷியேட்டிவோட பார்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கென்யாவில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா கென்யாவில் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி பேசிஸில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க சரிங்களா. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக அப்படின்னாக்கா ஆப்ரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் அஜெண்டா 2063 படி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லி டிரான்ஸ்மிஷன் பவர் டிரான்ஸ்மிஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நிறையா பவர் கிரிட் செட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆப்ரிக்காவில் கரண்ட் வந்து என்ன பண்ணலாம் பவர் சப்ளை வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க.
சரிங்களா. ஸோ அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஷிப்போட ஒரு கீ ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த பவர் கிரிட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நல்ல உறவு ஏற்படுத்தலாம். ஸோ இந்த பவர் கிரிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப்ரிக்கா 50 எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா பர்டிகுலர் கென்யாவில் பண்ணுறாங்க அப்படின்றதான் நான் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் தான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன் தயாள் சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா கந்தலா போர்ட் சரிங்களா. ஸோ குஜராத்தில் இருக்கிற ஒரு கண்டலா போர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தீன் தயாள் அப்படின்னு நேம் மாற்றிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த தீன் தயாள் போர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் மெட்ரிக் டன் மைல் ஸ்டோன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து 100 மில்லியன் அப்படின்றத சமீபத்தில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா எந்த வந்து போர்ட்டும் வந்து இந்த மாதிரி வந்து அதை வந்து 100 மில்லியன் வந்து அச்சீவ் பண்ணலை. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டலா போர்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் இருக்குது. ஸோ தீன்தயாள் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ச் டிஸ்ட்ரிக்டில் சரிங்களா. ஸோ எங்கே அப்படின்னா கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து இது ஒன் ஆஃப் தி மேஜர் போஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா 100 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா தீன்தயாள் போர்ட் வந்து 100 மில்லியன் வந்து மெட்ரிக் டன் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோவிட் பேண்டமிக் டைமில் ஒரு 3 மந்த்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபுட் கிரெயின்ஸ் வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அந்த கோவிட் பேண்டமிக் இதெல்லாம் நீடிச்சுட்டு இருக்குல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக பயனாளிகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 759 லேக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 759 லேக் மெட்ரிக் டன் வந்து உணவு தானியங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அண்டர் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா கீழே சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா 5 kg வீட்டுலாம் ரைஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ரேஷன் கார்டு ஹோல்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 80 crore பீப்புள் வந்து இதன் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இதோட 5th phase வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா இந்த ஸ்கீம் PMGKYAY வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க 2019. பட் ஆனால் வந்து ஸ்டில் வரைக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது கண்டினியூ ஆகுது. ஸோ 2022 வரைக்குமே 2022 மார்ச் வரைக்குமே இந்த ஸ்கீம் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃப்ரீ 5 kg வந்து ஃப்ரீயாக வந்து வீட்டோ ரைஸோ வந்து ரேஷன் ஷாப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அதோட 5th phase சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனாவோட ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போ வரைக்கும் அப்படின்னா மார்ச் மாதம் வரைக்கும் அப்படின்றத பார்க்குறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் சரிங்களா. ஸோ 2021-2022 சரிங்களா ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஸ்கூலில் வந்து ப்ராப்பராக சானிடேஷன் ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றனால ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இல்லையா. ஸோ பள்ளியை விட்டு மாணவர்கள் நிற்காமல் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளீனிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளீனிங் வந்து கரெக்டாக வந்து பண்ணி தரணும் அப்படின்றதா வந்து இந்த ஸ்கீமோட ஏம் சரிங்களா. ஸோ இதை யார் லான்ச் பண்ணுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம் யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் சரிங்களா. ஸோ இது மூணு தான் வந்து பேசிக் தீமாக வச்சுட்டு பண்ணுறாங்க சரிங்களா. ப்ராப்பர் வாட்டர் ப்ராப்பர் சானிடேஷன் ப்ராப்பர் ஹைஜீன் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் ட்ராப் அவுட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம் அதே போல் லேர்னிங் அவுட்கம்மையும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சானிடேஷன் ஹேண்ட் வாஷிங் வித் சோப் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் பிஹேவியர் சேஞ்சஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதோட தீமை வச்சு பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா COVID-19 ப்ரிப்பேர்னஸ்க்கான ரெஸ்பான்ஸும் இதில் ஒரு முக்கியமான இதாக வச்சு பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஆன் COVID-19 ப்ரிப்பேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ப்ராப்பரான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரது வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி எந்த குறைகளும் இருந்துடக்கூடாது சரிங்களா. ஸோ சானிடேஷனால் ட்ராப் அவுட் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் 2022 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா ஓப்பன் 2021 சரிங்களா. ஸோ இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி வந்து சமீபத்தில் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த லக்ஷ்யா சென் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா டைட்டில் வின் பண்ணுறாரு சரிங்களா. ஸோ வேர்ல்டு சாம்பியன் லோக் கியான் யூ அவரை வந்து என்ன பண்ணுறாருனா ஃபைனல் இறுதி போட்டியில் பீட் பண்ணிவிட்டு லோக் கியான் யூவை பீட் பண்ணிவிட்டு லக்ஷ்யா சென் இந்தியாவை சேர்ந்த லக்ஷ்யா சென் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த போட்டியில் வெற்றி பெற இறுதி போட்டியில் பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்தியா பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணுறாரு சரிங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் டு வின்
ஓப்பன் மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் சரிங்களா. ஸோ இந்தியன் ஓப்பன் மென்ஸ் டைட்டில் இது வரைக்கும் ஆண்களுக்கான ஆடவர் பிரிவில் இது வரைக்கும் யாரும் வென்றதில்லை. ஸோ லக்ஷயா சென் என்ன பண்ணுற அப்படின்னாக்கா இந்தியாவை சேர்ந்த வென்றிருக்காரு சரிங்களா. ஸோ இந்தியாவுக்காக ஆடவர் பிரிவில் இது வரைக்கும் யாரும் வின் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லக்ஷயா சென் வின் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திக் சிராஜ், ராங்கி ரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி சரிங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்வஸ்திக் சிராஜ், ராங்கி ரெட்டியும் சிராக் ஷெட்டியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மென்ஸ் டபுள்ஸ் டைட்டில் வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷயா சென் வாங்கியிருக்காரு. மென்ஸ் டபுள் டைட்டில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிராஜ், ராங்கி ரெட்டியும் சிராக் ஷெட்டியும் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்குறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிஸ் ஃபர்ஸ்ட் டிடி சி எலக்ட்ரிக் பஸ் சரிங்களா. ஸோ டெல்லியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சரிங்களா. டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் பஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்மா இருக்காரு டெல்லியில். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணுறாரு. 27 கிலோமீட்டர் ரூட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா February 2022 அடுத்த மாதத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா 50 more electric buses வந்து டெல்லியில் வந்து ஓட விட போகிறாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டெல்லியில் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து அதிக அளவில் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த பஸ்ஸை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து, அதாவது வந்து ஆர்டினரி பஸ்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வச்சு ரன் பண்ணுற மாதிரி டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் முடிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் 6 மேண்டேட்ரி ஏர்பேக் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏர்பேக்ஸ் வந்து கார்களில் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ பர்டிகுலர்லி 6 ஏர்பேக்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஏர்பேக்ஸ்னால என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆக்சிடெண்ட் ஆகும்போது டெத் ரேட்டை வந்து குறைக்கலாம் அப்படின்றதுக்காக ஏர்பேக் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ October 1, 2022 மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எல்லா கார்களையும் ஏர்பேக்ஸ் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் 8 சீட்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி 6 ஏர்பேக்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டெத் ரேட்டை வந்து குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. ஸோ ஆக்சிடென்ட்டில் லாஸ்ட் இயர் கார் ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா 17,538 பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த பலூன் ஏர் பலூன் வைக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா இந்த டெத் ரேட்டை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. ஸோ 2020 17,538 பேர் என்ன பண்ணியிருக்காங்க கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா காரில் வந்து என்ன பண்ணுறாங்க ஏர் பலூன்ஸை வந்து கம்பல்சரியாக வைக்கிற மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்பயிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 1, 2022 சரிங்களா. ஸோ இது வந்து ஏர் பேக் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, த சிட்டிசன் கான்ஸ்டியூஷன் லிட்ரஸி சாம்பியன் சரிங்களா. ஸோ இது எங்க நடத்துறாங்க இந்த கான்ஸ்டியூஷன் லிட்ரஸி சாம்பியன், அதாவது வந்து கான்ஸ்டியூஷனோட முக்கியத்துவம் தெரியணும் சரிங்களா. ஸோ இந்தியாவோட அரசியலமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கேரளாவில் கொல்லத்தில் தான் இதில் வந்து லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லி தர போகிறாங்க சரிங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரீஜியனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முனிசிபலுக்கும் ஒரு 20-25 மெம்பர்ஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடாக ஒவ்வொரு வீடாக போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லி தர போகிறாங்க சரிங்களா. ஸோ இது எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா கேரளாவில் கொல்லமில் லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ லான்ச் பண்ணுறது கேரளாவில் கொல்லத்தில் லான்ச் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நியர்லி 7 லாக் பீப்புளுக்கு வந்து சொல்லி தர போகிறாங்க. ஸோ 20-25% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெர் முனிசிபலுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லி தர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரியாம்பில் வந்து ஒரு ஸ்மால் ஹேண்ட் அவுட்டாக வந்து மலையாளத்திலே கொடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ மலையாளத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ப்ரியாம்பில் ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அக்ரி ஸ்டாக் சரிங்களா. ஸோ டிஜிட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரி ஸ்டாக், அதாவது வந்து ஃபார்மர்ஸ் விவசாயிகள் இருக்காங்களா அவங்களோட ஃபுல்லாக எல்லா டேட்டாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க சரிங்களா. ஸோ அவங்க ஆதார் கார்டு நம்பர், அவங்களோட இன்கம், அவங்களோட லேண்டோட வேல்யூ, அவங்களோட லேண்டோட சைஸ் என்ன, அவங்க என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அக்ரிகல் என்னென்ன சீட்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஈல்டு எவ்வளோ ஈல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாவை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாங்கி அதில் வந்து அந்த அக்ரி ஸ்டாக்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன் ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரியர் ஐடியாஸ் கொடுக்குறது சரிங்களா. ஸோ எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீட்ஸ் வந்து எந்த மாதிரியான விதைகள் வந்து வாங்கலாம், வெதர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, அதே போல் வந்து வாட் மேனுவர் என்னென்ன டைப் ஆஃப் உரங்கள் வந்து பயிரிட போடலாம் அப்படின்றதும், ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது, இன்சூரன்ஸில் வந்து பெஸ்ட் இன்சூரன்ஸ் எது எது, என்ன மாதிரியெல்லாம் கிராப்புக்கான இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ரிலேட்டடாகவும், இப்போ சீட்ஸ் வாங்குறது ரிலேட்டடாகவும், மேன்யூர் அண்டு ஃபெர்டிலைசர் ரிலேட்டடாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா இதன் மூலமா ஐடியா பண்ணுவாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கூட அது கூட பார்த்தீங்கன்னாக்கா சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிங்க் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பிரதான் மந்திரி சிஞ்சாய் யோஜனா, சாயில் ஹெல்த் கார்டு, ஃபசல் பீமா யோஜனா சரிங்களா. ஸோ என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பிரதான் மந்திரி சிஞ்சாய் யோஜனா, சாயில் ஹெல்த் கார்டு, ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இந்த நாலு ஸ்கீம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது கூட லிங்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ கிராப் பயிருக்கான முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இது கூட லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. இது கூட லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம்னா டிஜிட்டல் அக்ரி ஸ்டாக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதன் மூலமாக விவசாயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ரைட் நம்ம இன்றைக்கான ரீகேப் பார்த்துடலாம் சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டே ஜனவரி 15 என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா இராணுவ தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த நாளில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கரியப்பா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கமாண்டர் இன் சீஃப், ஃபஸ்ட் கமாண்டர் இன் சீஃபாக இந்தியாவுக்கு வந்து பதிவு எடுத்திருப்பார். ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஆர்மி டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட தீம் என்ன இன்ஸ்டராய்டு வித் த ஃபியூச்சர் அப்படின்றதான் தீம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே லான்ச்சு ஆப்ரேஷன் மிஷன் அமௌண்ட் சரிங்களா. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இந்தியன் ரயில்வே வந்து மிஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் லக்கேஜஸ் காணாமல் போன லக்கேஜஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த போர்ட்டலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோவோட நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போயிட்டு அங்கே போய் செக் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா 16th இந்தியா டிஜிட்டல் சமிட் சரிங்களா. ஸோ வந்து டிஜிட்டல் சமிட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டிஜிட்டல் சமிட்ஸ் வந்து நடத்துகிறாங்க சரிங்களா. ஸோ யார் நடத்துகிறாங்கன்னா காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் தான் வந்து நடத்துகிறாரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபார்மர் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர் கிளைவ் லாய்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நைட்ஹுட் பட்டம் வந்து வாங்கியிருக்காரு சரிங்களா. யார்கிட்ட அப்படின்னா இங்கிலீஷ் எம்பரர் பிரின்ஸ் வில்லியம் கிட்ட இருந்தால் என்ன பண்ணிருக்கோம்னா நைட்ஹுட் பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் யாருன்னா வெஸ்ட் இண்டீஸோட முன்னாள் கேப்டன். 1975 and 1979 என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்காக ரெண்டு வேர்ல்டு கப் வந்து கண்டினியூஸாக வாங்கி கொடுத்துருப்பார் அப்படின்றத நான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஸ்னி மீர் பிகம் ஃபஸ்ட்டு No. 1 பேட்மிண்டன் இன் U19 சிங்கிள்ஸ் சரிங்களா. ஸோ தஸ்னி மிஸ் மிர் என்ன பண்ணுறாங்க சமீபத்தில் வந்து U19 பேட்மிண்டன்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இவங்க தான் வந்து முதல் பெண்ணாக வந்து என்ன பண்ணுறாங்க U19 ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் வந்து யாரும் வந்து U19 ஃபர்ஸ்ட் வரல. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து தஸ்னி மீர் வந்து வந்திருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா AISCD gets approval to hold ஃபர்ஸ்ட் வேர்ல்டு டெஃப் T20 வேர்ல்டு கப் சரிங்களா. ஸோ கேரளாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு 2023 ஜனவரி மாதம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா டெஃப் காது கேளாளர்களுக்கான T20 உலகக்கோப்பை போட்டி நடத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th கச்சாய் லெமன் ஃபெஸ்டிவல் சரிங்களா. ஸோ மணிப்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா கச்சாய் லெமன் GI டேக் வாங்கியிருக்கல. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு இந்தியா கிவ் சப்போர்ட் டு ஸ்ரீலங்கா சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா $900 million வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து ஸ்ரீலங்கா வந்து வெளியே வரும் அப்படின்றதுக்காக இதை கொடுக்குறாங்க. யாதன் மூலமாக அப்படின்னா RBI மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் டு பர்ச்சேஸ் பிரம்மோஸ் க்ரூயிஸ் மிசைல் ஃப்ரம் இந்தியா சரிங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து சமீபத்தில் பிரம்மோஸ் க்ரூயிஸ் மிசைலை வந்து இந்தியா கிட்டேருந்து வாங்குறாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா டெஃபென்ஸில் வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து பிரம்மோஸ் மிசைலை வந்து வெளிநாட்டுக்கு நம்ம விற்கிறோம். எந்த நாட்டுக்கு அப்படின்னா பிலிப்பைன்ஸுக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு சரிங்களா. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா விருது கொடுக்குறாங்க. யார் யாருக்கு என்னென்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயன் திருவள்ளுவர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா குமரி ஆனந்தனு கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கே சந்துரு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் திருநாவுக்கரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மை அண்ட் இன்கேல் ரிசீவ்டு குளோபல் உமன்ஸ் ஹெல்த் டெக் அவார்டு சரிங்களா. ஸோ நிர்மை அண்ட் இன்கேல் என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் ஹெல்த் அவார்டு வந்து வாங்குறாங்க. ஸோ நிர்மை வந்து எதுக்காக அப்படின்னா பிரஸ்ட் ஃபீடிங்காக வாங்குறாங்க. ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அளவில் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்மைக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. அதே போல் இனாக்கலுக்கு எதுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஃபெட்டல் லைட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குறைச்சிருப்பாங்க. அதாவது மெட்டர்னல் மோட்டாலிட்டி அந்த இது குறைக்கிறது. அதே போல் ஃபெட்டலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஹார்ட் ரேட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா சிசுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிறக்கும்போது வந்து இறக்கும் விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021 ரிலீஸ் சரிங்களா. ஸோ சமீபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்து இந்தியா வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடுவாங்க. ஸோ அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து காடுகளோட
ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்குன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி பார்த்தீங்கன்னா 2261 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து காடுகள் வந்து இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யார் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூகே லான்ச்சஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் சரிங்களா. ஸோ இந்தியாவும் யூகேவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமீபத்தில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ரெண்டு நாட்டுக்கும் இதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பேரியர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணியிருக்காங்க. அதே போல் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெக்ஸ்டைல் போன்ற சர்வீஸ் செக்டர் போன்ற எல்லா இதுவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான் பண்ணுறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 2030 100 மில்லியன் என்ன பண்ணுறாங்கன்னா 100 பில்லியன் யூஎஸ்டி டாலர் வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க. அதே போல் டபுளிங் பண்ணணும் அப்படின்றதையும் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்போ ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்னா 2022 எண்டில் வந்து ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரெட்லி டைட்டில் சரிங்களா. ஸோ சமீபத்தில் தற்காலி பீச் மகாராஷ்டிராவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆலிவ் ரெட்லி டைட்டிலோட நெஸ்டிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் சி மொலாஸ்கஸ் சரிங்களா. சமீபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சைலோஃபோஜியா நந்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ வேரியன்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொலாஸ்கஸ் வேரியன்ட்டில் நியூ இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அரேபியன் சீல அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா 50 சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கென்யாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பவர் கிரிட் வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த கென்யாவில் வந்து பவர் கிரிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன் தயால் போர்ட் சரிங்களா. ஸோ சமீபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கந்தலா போர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 100 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா சரிங்களா. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் 3 மந்த் மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கோதுமை அல்லது அரிசி வந்து 5 கிலோ வந்து இலவசமாக ரேஷனில் வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் சரிங்களா. ஸோ க்ளீன் சானிடேஷன் வந்து கொடுக்கணும், வாட்டர் கொடுக்கணும், ப்ராப்பர் ஹைஜினேஷன் கொடுக்கணும் ஸ்கூல்ஸில். இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் ட்ராப் அவுட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வச் வித்யாலயா புரஸ்காரை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா ஓப்பன் 2021 இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லக்ஷயா சென் இந்தியாவை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாங்கன்னா சமீபத்தில் மென் சிங்கிள்ஸாக வாங்கியிருக்காரு. இவர் தான் வந்து ஆடவர் பிரிவில் பேட்மிண்டனில் இந்தியாவில் முத முறையாக என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்தியன் பேட்மிண்டன் ஓப்பனில் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே போல் டபுள்ஸில் டபுள் மென்ஸ் டபுள்ஸில் வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸ்வஸ்திக் சிராஜ் ராங்கி ரெட்டியும் சிரக் செட்டியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மென்ஸ் டபுள்ஸில் பேட்மிண்டனில் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்கன்னா 50 பஸ்களை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க எலக்ட்ரிக் பஸ்ஸை. அது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் வந்து டெல்லி ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சமீபத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனால் 6 மேண்டேட்டரி ஏர் பேக்ஸ். ஸோ கார்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் முதல் ஏர் பேக்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சிட்டிசன் கான்ஸ்டியூஷன் லிட்ரஸி சாம்பியன் சரிங்களா. ஸோ கான்ஸ்டியூஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாவில் கொல்லத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்ன பண்ணால் கான்ஸ்டியூஷனை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அக்ரி ஸ்டாக் சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகளோட கம்ப்ளீட் டேட்டாவும் அந்த அக்ரி ஸ்டாக்ல இருக்கும். அதன் மூலமாக என்ன பண்ணாலும் என்ன விதமான விதை, என்ன விதமான மேனுவர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டா பேஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இது எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கு. ஸோ ஐ ஹோப் This video will be very useful for you. So please like, share and subscribe. Thank you.